வணக்கம். இன்று டிசம்பர் 6, 2018. மிஸ்டர் ஜே நியூஸ் வழங்கும் திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். வாசிப்பவர் கோபிநாத். கும்மிடிப்பூண்டி அருகே கடனை கேட்டு திட்டியதால் டிரைவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக தற்கொலைக்கு தூண்டியதாக தொழிற்சாலை ஊழியரை போலீசார் கைது செய்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் திருவள்ளூர் தாசில்தார் அலுவலகத்திலேயே இரவு தங்கியிருந்தனர். காதலிக்க மறுத்ததால் +2 மாணவியை கொலை செய்தவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மணலி புதுநகரைச் சேர்ந்தவர் இன்பராஜ், இவரது மகள் அனுபாரதி மணலி புதுநகரில் உள்ள பள்ளியில் +2 படித்து வந்தார். அவரது வீட்டிற்கு எதிரே உள்ள ஜெயராமன் என்பவர் அனுபாரதியை ஒருதலையாக காதலித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 16/3/2014 அன்று ஜெயராமன் அனுபாரதி வீட்டுக்கு சென்று தனக்கு அனுபாரதியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறினார். அப்போது அவரது பெற்றோர் பெண் தர மறுப்பு தெரிவித்து விட்டதால் வீட்டில் பெற்றோர் இல்லாத நேரத்தில் அனுபாரதியை கொலை செய்தார். இந்த வழக்கு திருவள்ளூரில் உள்ள மாவட்ட மகளிர் விரைவு கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் நேற்று மாவட்ட நீதிபதி பரணிதரன் தீர்ப்பளித்தார். கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஜெயராமனுக்கு ஆயுள் தண்டனையும் ₹5000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். பாலியல் வன்முறைகளை தடுக்கவே போக்சோ சட்டம் கொண்டுவரப்பட்டது என்று ஊத்துக்கோட்டை துணை போலீஸ் சூப்பிரண்ட் சந்திரதாசன் தெரிவித்துள்ளார். கொள்ளையடிக்கச் சென்ற வீட்டில் நகை பணம் இல்லாததால் ரயில்வே ஊழியர் வீட்டுக்கு கொள்ளையர்கள் தீ வைத்து சென்றனர். சர்வதேச எய்ட்ஸ் வார விழாவை முன்னிட்டு சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் தொண்டு நிறுவன நிர்வாகிகள் ஆகியோரை பாராட்டி ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் நினைவு பரிசுகளை வழங்கினார். சிறு குறு தொழில் முனைவோருக்கான சிறப்பு கூட்டம் திருத்தணி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கூட்டத்துக்கு மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் ரவி தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் மகளிர் குழுக்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற எங்களது இணையதள முகவரியை பார்வையிடுங்கள். மேலும் உங்கள் மாவட்டத்தின் முக்கிய நிகழ்வுகளை உலகிற்கு தெரியப்படுத்த எங்களது வாட்ஸ்அப் எண்ணான 9442878 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நன்றி. வணக்கம்.